தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் தமிழகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மருத்துவ முகாம்களையும் இரத்தத்தான முகாம்களையும் நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் இரத்தத்தான முகாம் என்பது நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது என்பது மாநில தலைமை அவர்களை மனமாற பாராட்டுகின்றது. கேபிள் டிவி ஆபரேட்டர்களை பொறுத்தளவில் மக்கள் மத்தியில் ஒரு தவறான சிந்தனைகள் இருந்தால் கூட, ஆனால் அந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும் என்பதனால் இன்றைக்கு ஆண்டுதோறும் இந்த மக்கள் சேவையை, மக்கள் விழிப்புணர்வை இரத்தத்தான முகாம் மூலமாக, மருத்துவ சேவை மூலமாக இதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் பொதுநல சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான இரத்த தான முகாம் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இரத்த தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம தினமும் வந்துட்டு பல உயிரிழப்புகள் வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ்னால நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட நிறைய நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு கேட்டகரிஸில் வந்துட்டு பிளட்டு வந்துட்டு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது பிளட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக நம்ம இருப்பில் இருந்தால் தான் உடனே எடுத்து அதை மாற்றி நம்ம வந்துட்டு உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அந்த கோல்டன் ஹவர்க்குள்ள. அப்படி இருக்கும்போது அந்த இருப்புகளை வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரத்ததான முகாம் வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்துட்டு அதை தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சங்கம் வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். இது நல்ல முறையில் நடைபெறணும். நிறைய பேர் வந்து முன் வந்து ரத்த தானம் வந்து பண்ணணுங்கிறது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.